அண்மை செய்தி, சைதி துரைசாமி மகன் வெற்றி குறித்த தகவல்களை அறிய மேலும் 2 நாட்கள் ஆகும் என்று இமாச்சல காவல்துறை ஒரு பதிவை வெளியிட்டுள்ளது. முன்னாள் மேயர் சைதி துரைசாமியின் மகன் சென்ற கார் சட்லஜ் ஆற்றில் விழுந்து விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த பதிவை இமாச்சல காவல்துறை அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், விவரம். அதாவது நேற்றைக்கு இமாச்சல பிரதேச மாநிலத்தில் சுற்றுலாவுக்கு சென்ற சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி சென்ற இன்னோவா கிறிஸ்டா கார் வந்து பள்ளத்தில் விழுந்தது. குறிப்பாக கார் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் அந்த கார் வந்து விபத்துக்குள்ளாகி அந்த சட்லஜ் நதி, அதாவது பெரிய இமாச்சல பிரதேசத்தில் ஓடக்கூடிய மிகப்பெரிய நதி சட்லஜ் நதியில வந்து பள்ளத்தாக்குல விழுந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் ஓட்டுநரும் உடன் பயணித்த கோபிநாத் என்பவரும் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் அவர்கள் அந்த காரிலேயே இருந்ததால் அவர்கள் பறித்த விவரங்கள் தெரிந்தது. ஆனால் வந்து வெற்றி துரைசாமியை பொறுத்தவரை அவர் சீட் பெல்ட் அணியாமல் இருந்திருப்பதாகவும் அவர் அந்த கார் கீழே விழும்போதே அவரும் அந்த நதியில் விழுந்திருப்பதாகவும், ஆனால் அந்த நதியில் விழுந்திருந்து எங்கே சென்றார் என்றது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வரை வந்து தேடி வருகிறார்கள். ஆனால் அவர் பற்றிய தகவல் எதுவும் இல்லை. இந்த சட்லஜ் நதி வந்து பாத்தீங்கன்னா பக்ரானங்கள் அணையில போய் நீங்க தேங்கி நிற்கும். அப்ப வந்து அந்த அணையில அவரை பத்தி தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடக்கூடிய படகுகள் மூலியமாக தேடக்கூடிய பணி நடைபெற்று வருது. வட மாநிலங்களில் கடும் பனி மூட்டம் நடைபெறுவதால் அங்க வந்து அவரை மீட்பதில் வந்து தோய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா சில இடங்கள்ல வந்து ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி வந்து உருகி இருக்கிறது. எனவே இது போன்ற சூழ்நிலைகளில் அவருடைய மீட்பு பணிகள் வந்து தோய்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகவல் அறிந்த சைதை துரைசாமி தற்போது இமாச்சல பிரதேசம் அந்த சட்லஜ் பகுதியில் இருக்கின்றார், நதியை இருக்கிறார். ஒரே மகனான தன்னுடைய மகனுடைய நிலவரம் குறித்து தெரிந்து கொள்வதற்காக அவர் குறிப்பாக அவருடன் படித்த இந்த குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சைதை துரைசாமி மனிதநேய அறக்கட்டளையில் படித்த பல்வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உதவியுடன் இந்த தேடுதல் பணி என்பது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் அவர் வந்து மனிதநேய அறக்கட்டளை என்று ஒரு ஐஏஎஸ் அக்கடமி நடத்துகிறார். அதில் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகி பல்வேறு மாநிலங்களில் பணியாற்றாங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட இந்த தேடும் முயற்சியில அந்த மாநில காவல்துறையோடு பல்வேறு பணிகளை செய்து வந்தாலும் கூட அவர் பற்றிய விவரங்கள் தெரியவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும் என்றும், பல 100 போலீசார் வந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், கடும் பனி மூட்டம் மற்றும் பல்வேறு அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப மலைப்பாங்கான இருக்கிறதுனால அவருடைய தேடும் பணி தொய்வடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அருணா, ரமேஷ், மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதா சொன்னீங்க, 2 நாட்கள் ஆகும்னு சொன்னீங்க, இது 2 நாட்களுக்கு மேலும் ஆகலாமா? நிச்சயமாக, ஏன்னா வந்து பக்ரானங்கள் வந்து பெரிய நதி அந்த அணை இருக்கிறது. அந்த அணையில வந்து தேடக்கூடிய பல்வேறு படகுகள் மூலியமா தான் தேடணும். ஆனா வந்து அங்க வந்து ஈவினிங் 4 மணிக்கு மேலே வந்து தேடக்கூடிய பணியில் வந்து கடும் பனி மூட்டம் மற்றும் முன்கூட்டியே வந்து பகல் உருவாகிறதுனால வந்து தேட முடியாத ஒரு இரவு வந்து சீக்கிரமா வந்துடுறதுனால தேட முடியாத ஒரு சூழல் இருக்கு. வெற்றி துரைசாமி அவர் வந்து சுற்றுலாவுக்காக அங்க சென்றிருக்கார். குறிப்பாக டிரைவருக்கு ஏற்பட்ட அந்த நெஞ்சுவலி காரணமாக அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் அங்கேயே வந்து அவருடைய உடல் தான் மீட்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோபிநாத்துக்கும் பலத்த காயத்தோடு தான் இருக்கிறார்கள். சென்னையில் பாத்தீங்கன்னா சைதை துரைசாமி சைதாப்பேட்டை தொகுதியில் அவருடைய ஆதரவாளர்கள் மிகவும் வெற்றி துரைசாமியின் நிலவரம் குறித்து தெரிந்து கொள்வதற்காக இருக்கிறார்கள். அவர் வந்து மீட்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக சைதை துரைசாமி அங்கே இமாச்சல பிரதேசத்திலே தங்கியிருந்து மீட்பு பணிகளை கவனித்து வருகிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரமேஷ்.